ஹாய் ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, எங்களுடைய போன வாரம் எபிசோட் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து 25 போட்டியாளர்கள் போட்டியிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து இந்த வாரமும் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்னும் 25 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, அவங்க வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்ண இருக்கு இன்றைய தினம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சியில் நிறையவே. ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறதுக்கு முதல்ல இன்றைய தினம் எங்களுடைய ஜட்ஜஸை வந்து முதலாவதாகவே வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அந்த வகையில் எங்களுடைய முதலாவது ஜட்ஜ் ஸ்டான்லி, வணக்கம் ஸ்டான்லி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, போன வாரம் எபிசோடில் 25 பேர் போட்டிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் இன்னும் 25 பேர். உங்ககிட்ட வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? போன வாரத்தில் நிறைய நல்ல வாய்ஸஸ் நாங்கள் பார்த்தோம், இந்த வாரம் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நல்ல வாய்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆடிஷன் நேரத்தில் பார்த்த வாய்ஸஸ் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். வாவ், ஓகே. இப்போ எங்களோட அடுத்த ஜட்ஜ் ஹம்சத் வணி, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம் இன்னைக்கு என்ன, போன தடவை வந்து கொஞ்சம் மங்களகரமாக சாரி இல்லை, இன்னைக்கு மங்களகரமாக தான் இருக்கு, இருந்தாலும் வந்து சல்வாரில் இல்லையா? ஓகே, அது என்ன மேட்டர்? மாற்றம் ஒன்றே மாறாது. சூப்பர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாடல் செலெக்ஷனில் அதில் வந்து வேறு மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? போன வாரம் குழந்தைகளுக்கு சொன்ன அதே விஷயம்தான், நாங்கள் ரெண்டு பேருமே சொன்ன விஷயம், அவரவர் குரல் வளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கழத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்றதுக்கு, தங்களை திறமையை சரியான முறையில் முன்னிலை வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பாடல் தெரிவை நாங்கள் பெரிதும் வரவேற்கிறோம், அப்படியான பாடல்களை எதிர்பார்க்கிறோம். ஓகே, சூப்பர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அடுத்ததா நம்மளுடைய கலகலப்பு டீம், ஓகே, எங்களுடைய தலைவர்கள், டீம் லீடர்ஸ், சக்தி கண்டெடுத்த முத்துக்களே, முதலாவதா எங்களுடைய டீம் லீடர் இசை இளவரசன் மனோஜ். எங்களுடைய அடுத்த டீம் லீடர் மிஸ்டர் ராய் ஜாக்சன். அப்படியே வந்து அடுத்த டீம் லீடர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாந்தமானவர் வஃபா. எப்பவுமே சிவாஜி கணேசன் ஆக்சன்ல தான் இருப்பாரு, இப்படி இருப்பாரு, பிறப்பாவே இருக்கும் எங்களுடைய தயாபரன். அடுத்தது இந்த மேடைய இந்த நிகழ்ச்சியிலையும், அதாவது இன்றைய நிகழ்ச்சியிலையும் வந்து அவங்க வந்து எங்க கூடயே லாங் டிராவல் பண்ண போறாங்க, அவங்க தான் எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். இது வந்து சின்ன ஒரு ட்ரெய்லர், ஓகே, இனிதான் வந்து மெயின் பிச்சே இருக்குது அப்படின்னு வந்து சிம்போலிக்காக சொல்லியிருக்காங்க எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா. இப்போது அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம், நானே பாடலான்னு இருக்கேன். ஜட்ஜஸ், நீங்கள் ஒருத்தர் தானே சொல்லியிருந்தாரு, ஐயோ செய்து வேணாம். ஓ ஓகே ஓகே, இந்த கலைஞருக்குள்ள இப்படி போட்டித்தன்மை இருக்க வேணாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அதனால சின்ன குழந்தைங்களே பாட விட்டுறலாம் இல்லையா? சூப்பர். ஓகே, அடுத்த 25 பேர் இன்னைக்கு இந்த மேடையில் உங்களை சந்தோஷப்படுத்த போறாங்க. முதலாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம், முதலாவது சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட ஆரம்பிக்க போறாரு எங்களுடைய அஷ்கர். கல்பட்டிலிருந்து வரேன், சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல கலந்து கொள்ள விருப்பம். Yeah.
ஓகே டான்ஸ் ஒன்று பண்ணுவோமா. தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளிய பண்ணலாமா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கே போகலாம். சரி ஜட்ஜ்மெண்ட் ப்ளீஸ். அஸ்கர் நல்லா அழகாக பாடினீங்க, ஆனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் உங்களுக்கு வாய்ஸில் விளங்குது. பாடல வரிகளில் முடிவு எனக்கு டக்குன்னு முடிச்சிடுறீங்க. கொஞ்சம் எப்போ உள்ள சொல்ல போகிற அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் இழுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே அஸ்கர் ரொம்ப டயர்டாக நாப்பில் தெரியுது. ஆ சோர்வாக இருக்கிறீங்களே ரொம்ப. உற்சாகமாக பாடணும் என்ன? கானா டைப் பாடலாம் நல்லா பாடினாரு. நான் கேட்டேன் அவர் போது ரெண்டு வரி பாடி காட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க இனிமே செலக்ட் பண்ற சாங்ஸ் இந்த மாதிரியான பாடல்கள் முடிஞ்ச அளவு கொண்டு வாங்கன்னு நான் உங்கள்கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன். என்னோட பெயர் வர்ஷினி, நான் புத்தளத்துல இருந்து வரேன். எனக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், சின்னதுல இருந்தே பிடிக்கும். எனக்கு ரொம்பவே எங்களோட அம்மா தான் எனக்கு சொன்னாங்க பாட்டு படித்தா ரொம்ப நல்லா படிக்கிறீங்கன்னு சொல்லி, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் இருந்த எனர்ஜி லெவல் பாட்டில் போக 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 கொஞ்சம் அப்படி டயர்டாக போய் ஃபேட் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்களா? பாடியக்க உங்களுக்கு பின்னுக்கு வாய்ஸ் கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதால் அங்கங்கே உங்களுக்கு பாடும்போது இடையில ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துட்டு, அப்போ அதை கொஞ்சம் இனி வர சுற்றுக்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? என் பேர் ஜெயராம், நான் கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கேன். நான் முதல் முதலா சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல இணைஞ்சு கொண்டிருக்கேன். ஃபீமேல் வாய்ஸ்லலாம் நல்லா பாடுவீங்க நான். ஓகே ஒரு ரெண்டு வரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து பாடப்போறீங்க. ஓ இப்போதான் புரியுது. அப்போ நீங்கள் முதல்ல நீயே நீயே பாடினது பெண் குரல் இல்லையா? அப்போ பெண் குரலில் பாடுவீங்களா? கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஃபீமேல் உமன் பாடுங்க. இன்னும் இருக்கு வேரியேட் பண்ண வேண்டிய இடங்கள், பண்ண வேண்டாத இடங்கள் இருக்குது. ஃப்ளட்டா படிக்கிறதுக்கும் வேரியேட் பண்றதுக்கும் இடங்கள் இருக்கு. சரியா கேட்டு எந்த இடத்துல வர வேரியேஷன் இருக்குது, எந்த இடத்துல ஃப்ளாட்டாக பாடியிருக்கிறாங்க, அதுகள் நுட்பங்களை கொஞ்சம் திரும்ப நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே இப்போ அடுத்ததா இன்னொரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட வாராரு நிருஷன். ஆராரி ராரோ நான் இங்கே பாட. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாடணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ எங்கடா அண்ணா தான் எனக்கு
எல்லாமே பாட்டு சொல்லி தரலான்னா சரியான கஷ்டப்பட்டு தான் இப்போ என்ன ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஜூனியனுக்கு இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஜட்மெண்ட் கேட்கலாம், எப்படியும் நல்ல கமெண்ட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களையே தெரியாமல் சில சில இடங்களில் பிரச்சனை இருக்கும். ஓகே, என்ன பிரச்சனை டாக்டர், என்ன பிரச்சனை ஜட்ஜ் அப்படின்னு கேட்கலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நல்ல பவர்ஃபுல் வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது, பாடல்கள் வரிகளில் முடிவில் வந்து அதில் எப்படி முடிச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த பவர் இருக்கிறது அது ரொம்பவே நல்லது. நினைவுதானே ஏங்குதே, பெற்ற அன்னை இல்லையே, பேசும் தெய்வம் இல்லையே, அவள் தான் இன்று நான் இல்லையே. ஓ என் நினைவுதானே ஏங்குதே. ஒரு குட்டி பொண்ணு வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போறாங்க, அவங்க தான் எங்களுடைய யுவக்ஷி. மறுவார்த்தை பேசாதே, மடி நீர் தூங்கிடு. ஹலோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ ஓகே, நாங்கள் வந்து இப்போது கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? எத்தனை வயசு உங்களுக்கு? 8 வயசு. ஆனால் 8 வயசுக்கு நீங்கள் மெச்சுவர்டாக தான் நீங்கள் சிங் பண்ணிக்கிறீங்க இந்த சாங். இது உண்மையிலே கஷ்டமான பாட்டு. அந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த வயசுலேயே பிடிக்கிறா, கேட்ச் பண்ணிக்கக்கூடிய அறிவு இருக்கு அந்த அதனால அவ போகலாம், நிறைய தூரம் போகலாம். படிச்சிருக்கீங்களா நீங்க யுவக்ஷி? படிச்சு கொண்டிருக்கீங்களா? இன்னும் நிறைய படிங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அப்பா எனக்கு நல்ல பாட்டெல்லாம் போட்டு தருவார், நான் பாடி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு தருவார். இப்போ வந்து எங்களுடைய டீம் லீடர்ஸ் 4 பேர் இருக்காங்க சரியா, அவங்கள இருந்து யாரோட வாய்ஸ்ல இந்த பாடல ஒரு 2 வரி கேட்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, தெருவெங்கும் ஒளி விழா. சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி ராய். ஜட்ஜ்மெண்ட் ப்ளீஸ்.
அந்த ஸ்ருதியோட லயத்தோட பெர்ஃபெக்ட்டா ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டா போனீங்க. ஆனா முக்கியமா ஒரு சின்ன விஷயம் நீங்க ஃபியூச்சர்ல கவனிக்கணும், அதாவது எல்லா இடமும் கொண்டு வந்து எண்ட் பண்றது டக்குன்னு கட் பண்ற மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளோ அது இளையோடி கொண்டு வந்தா தான் இசைக்கு அழகு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக வாராங்க எங்களுடைய தர்ஷிகா. மாத்தல எல்கொடுவேல இருந்து வந்திருக்கேன். இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கல. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நான் கட்டாயம் நல்ல முறையா பயன்படுத்தி இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் டைட்டில் வின்னேன். உணரணும் நீங்க. என் பேர் ஜெஸ்லினா, நான் வந்து நாவலப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபைனல் வரைக்கும் போயிட்டு வின் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப தூரத்துலேருந்து சிரமப்பட்டு இங்கே வந்து படித்து போட்டியில் செலக்ட் ஆகிட்டு போகணுன்னு ரொம்ப Dream girl. ஓகே, நாங்கள் வந்து ஏன் பயந்துருக்கீங்க? பயப்படலையா? சரி ஓகே, கமெண்ட்ஸ் கேட்கலாம். பாடினதில் வந்தது அந்த டோன் வந்தது, ஆனால் அந்த வார்த்தைகள்ட கிளாரிட்டி கிடைக்கல. அதுவும் இந்த பாடல் பாடின அந்த பாடகி வந்து அவங்க என்ன சொல்கிறது, அவங்க வல்லினம் பாடும்போது வல்லினங்கள் அத்தனையும் வாழேந்தி வர்ற மாதிரி பாடும்னு சொல்லி ஒரு கமெண்ட் கூட நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடகியுடைய பாடலை எடுத்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்த நிறுத்தமாக வந்திருக்கலாமுன்ட்டு எங்களோட எதிர்பார்ப்பு. ஜனனியோட பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததாக சஞ்சய் வராரு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிதானிதானிதானமாக யோசித்தாலும் நான் தலவாக்கலையிலேருந்து வரேன். எனக்கு வந்து கிரேட் ஃபைவ் அந்த மாதிரி காலத்துலேருந்து எனக்கு வந்து இந்த பாட்டு படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணுமா கண்ணுமா அழகு பூஞ்சை என்னுள்ளே என்னுள்ளே குழையும் தேன்மை உன்னை நினைத்திருந்தாளம் நெஞ்சுமே துளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே ஒளிவேசும் மணி தேவம் அது யாரோ
வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க பாடுனீங்க ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். மற்ற வார்த்தைகள் கூட வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, வாயை திறந்து பாடுங்க. அம்மா மட்டும்தான் நல்ல ஒரு பாட்டு. பல்லவியோட சரணத்தில் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, அந்த கொடுக்க வேண்டிய ஃபீல் நல்லா கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக அடுத்த பர்ஃபார்மர் வெயிட்டிங்ல இருக்காங்க, ஸோ அவங்களை கூப்பிட்டுலாம். அடுத்த வராங்க எங்களுடைய கிஷா நான்சி. நான் ஹட்டன்லேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து பாடுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூல்லேயே நிறைய சப்போர்ட்ஸ் எனக்கு தந்திருக்காங்க, இந்த வீட்லேயே ரொம்ப சப்போர்ட் எனக்கு தந்திருக்காங்க. ஃபைனல் வரைக்கும் போயிட்டு டைட்டில் வின் பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான்சி ரொம்ப அழகாக பாடிட்டீங்க, கண்ணாலனே அப்படின்னு. ஓகே, ஜட்ஜஸ் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? ரொம்பவே ஃபேமஸான சாங் எடுத்து பாடியிருக்கிறீங்க. பாட்டு பிடிக்குமா? அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா, இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க? ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ட் நல்லது, பட் நிறைய அழகான இடங்கள் இந்த பாட்டில் இருக்குது. அலை பாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே, உள்ளங்கள் இடமாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ. இந்த இடத்துல இன்னும் அழகா ரொம்ப பியூட்டியா வந்திருக்கலாம் கண்ணா. உங்களால் பாட ஏழும், நல்ல குரல் இருக்குது, நல்ல த்ரோ இருக்குது. ஆனால் இந்த சின்ன 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 விஷயங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா இன்னும் எங்கேயோ போகலாம். இன்னொரு பெர்ஃபார்மர் வந்து ரெடியாக இருக்காரு, அவர் தான் எங்களுடைய கிருபாகரன். நான் ஹெட்டன்லேருந்து வரேன். எனக்கு மியூசிக்னால் ரொம்ப விருப்பம். இந்த முறை எனக்கு சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் எனக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு. பெற்றோர்களுக்கு நன்றிகளை கூறுகிறேன். கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஓகே ஜட்ஜஸ் சொல்லுங்க. வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங் பல்லவி என்னாச்சு, மெலடியே வேற மாதிரி ஆயிடுச்சு. பாடும் போதுதான் தெந்தல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, தான் மெலடி. நீங்க எப்படி பாடுனீங்க? இன்னொருக்க பாடுங்க. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோர் தென்னங்கீற்று, தென்னங்கீற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, பருவ மங்கையோர் தென்னங்கீற்று.
தென்னங்கீற்று ஒரே நாள் பருவமங்கையோர் தென்னங்கீற்று மேடையில கலக்க போற லக்ஷா கரனை வரவேற்கலாம். ஜஜஸ் சொல்லுங்கள். அண்ணனும் தம்பிக்கும் ஒரே பிரச்சனை தான், என்னென்னா நீங்கள் மெலடி வித்தியாசமாக வந்துருச்சு, ஸ்டார்ட் பல்லவியில் கொஞ்சம் வித்தியாசம் வந்தது. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, முறப்படி ட்ரைனிங் எடுத்த இன்னும் நல்லா பாடலாம். அடுத்ததா இன்னொரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸோட வராங்க எங்களுடைய மிதுர்லட்சுமி. பண்டாரவழியிலேருந்து வர்றேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். என் ஸ்கூல்லேயும் நிறைய சப்போர்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப சப்போர்ட்ஸ் எனக்கு. எனக்கு இங்கே வாழ்த்து சொல்லி எனக்கு நல்லா படிங்க அப்படி அப்படின்னு எல்லாம் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லி அனுப்புனாங்க. நல்ல இனிமையான ஒரு குரல், ஆரம்பத்தில் ஏன் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள், அந்த ரிதத்துக்கு எடுக்க முடிய தாளத்தோடு எடுக்க முடியாமல் போனது பயமா. அப்புறம் பின்னாடியெல்லாம் நல்லா பாடினீங்க, அந்த ஸ்டார்டிங் மட்டும்தான் ரொம்ப இவ்வளோ நல்லா பாடிட்டு அதில் பிளவிட்டோன்னு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. அடுத்ததா யார் ஸ்டேஜ் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய தேவிகா. இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல கடைசி கட்டத்து வரைக்கும் போவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை ஒன்றிருக்கு. நினைத்து நினைத்து பாட்டாய் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ படித்து முடிக்கும் முன்னே இனியும் கடிதம் உனக்கு தந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருக்கோம். ஸ்டார்டிங்ல வாய்ஸ் நல்லா கிளியரா இருந்தது, வேர்ஸ் பாடும்போது சரண பகுதி பாடும்போது இடையில கொஞ்சம் பிசிறு தட்டிடுது. அந்த ஹை நோட் மட்டும் ஒருக்கா பாடுங்க பாபம். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா. அந்த சஸ்டெயின், அந்த பிரீத்திங் கண்டிப்பா கொஞ்சமா உடைந்து போன வளையலின் வண்ணமா. அந்த நோட்டை ரீச் பண்ண வரைக்கும் அந்த சஸ்டெயின் போகணும். என்னோட பேர் ஜெயராஜ். எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக்னா உயிர். ஒரு குத்து சாங், நானும் ஜெயராஜ் ஆட போறேன்.
கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஃபுல் பவர் பேக், நல்லா இருந்தது. இந்த பாட்டுக்கு நல்லா வடிவாக உங்களுடைய திறமையை காட்டிட்டீங்க எங்களுக்கு. இவரை தொடர்ந்து அடுத்ததா எங்களோட நிகழ்ச்சியில பெர்ஃபார்ம் பண்ண வராரு சுஜித் ஹர்ஷ. இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் ஆடிஷன்ல நான் பண்டாரவழியில தெரிவாகி இந்த ரெண்டாவது சுற்றுக்கு வந்திருக்கேன். இதுல செலக்ட் ஆகி அடுத்த சுற்றுக்கு போவேன்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன். அடி என்ன வண்டே என்ற இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உனை கண்டதும் கண்டு கொண்டேன். இந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். நீங்க எப்படி பாடிட்டீங்க அப்படின்னு வந்து ஜஜஸ் சொல்ல போறாங்க. அருமையா பாடியிருந்தீங்க உன்னிகிருஷ்ணன் சார் அவர்கள் பாடின பாட்டு. பக்கா கிளாசிக்கல்ல ட்ரெயின் ஆன வாய்ஸ் மாதிரி தெரியுது. கர்நாடக சங்கீதம் எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? ஸ்ருதி சுத்தமாக இருக்கு, லயம் சுத்தமாக இருக்கு, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பாடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பாடும் திறனையும் நீங்கள் விருத்தி செய்வீங்க என்று நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்ட்ட இருந்து. இவரை தொடர்ந்து அடுத்ததா இப்போ ஒரு குட்டி பாப்பா வராங்க, அவங்க தான் மோனிஷா. எப்படியோ அழகா பாடி முடிச்சாச்சு இல்லையா? சரி, கமெண்ட்ஸ் கேட்கமா? கேட்கலாமா? ஆ ஓகே. மோனிஷா எப்படி பாடினாங்க? பாட்டு கிளாஸ் போறீங்களா இல்லையா? இனிமே போய் நல்லா படிக்கணும் என்ன இல்லையாண்ணா? வெரி குட், நீங்க உங்களை போட்ட எஃபர்ட்டுக்கு. அலை பாயுதே கண்ணா. மியூசிக் கத்துருக்க போதெல்லாம் மிஸ் மாதிரி சொல்லுவாங்க, உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு, இப்படி போட்டிக்கெல்லாம் போகலாமே அப்படின்னுவாங்க. நல்ல பாட்டு ஒன்று எடுத்து பாடியிருக்கீங்கம்மா, ஆனால் டென்ஷனாக இருக்கீங்களோ? பாடும்போது சில சில இடத்துல அந்த நடுக்கம் தெரிஞ்சுது இல்லை? அதை அசைக்கிறேன்னு நினச்சி கொண்டு நீங்கள் அப்படி பாடி அது நடுக்கமாக வெளிவந்ததான்றது தெரியல. சில சில இடங்கள் கொஞ்சம் திருத்த வேண்டி நிறைய இடங்கள் இருக்கு. அடுத்ததா பாட வராங்க மிஸ்டர் யுகேந்திரன். பாட்டை முழுசாக ஒரு 20 தடவை சரி கேட்பேன். எந்த நாளைக்கும் கேட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி பாட பார்ப்பேன். ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே மண்ணீது சொர்க்கம் பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன். இந்த பாடலோட கமெண்ட்ஸ் என்ன? அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட டோன் இப்ப செட் ஆயிருக்குது. இப்ப இந்த ஏஜ் சேஞ்ச், அந்த குரல் மாறிட்டு வருது இல்ல, அந்த நல்ல டெப்தா இருக்கு உங்களோட வாய்ஸ், நல்ல பேஸ்ட் பேஸ் வாய்ஸ்.
பாட்டுக்கு எந்தெந்த வேரியேஷன் வரணும் எல்லாமே லிமிட்டாக இருக்க வேண்டிய அளவில் இருந்தது. வாழ்த்துக்கள். ஓகே, இவரை தொடர்ந்து அடுத்ததா எங்களோட நிகழ்ச்சியில பாட வராங்க ஷாருனிஷா. நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். பாடல் சூஸ் பண்ணி பாடி இருக்கீங்க. இப்போ வந்து ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? ஓகே, கமெண்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாரையும் அப்படியே ஆட வச்சிட்டீங்க உங்க பாட்டால. ஆடுனீங்களா இல்லையா? எல்லாரும் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க எல்லாரும் உங்க பாட்ட. அவ்வளவு கியூட்டா பாடி இருக்கீங்கம்மா, நல்ல எனர்ஜெட்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இவங்கள தொடர்ந்து அடுத்ததா பாட வராங்க திவார்த்தினி. ஆற்றில் வரும் திவார்த்தினி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நாம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திவார்த்தினியில இயல்பாவே அந்த ரிதமிக் சென்ஸ் இருக்குது. அந்த மைக் ஒரு இடத்துல பிடிக்காம அப்படியே அந்த ரிதம்க்கு தான் நீங்க மைக் அசைச்சு கொண்டிருக்கிறீங்க. அதே ரிதத்தை கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணி பாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா பெட்டரா இருக்கும். அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளர் யாரு அப்படின்னு இப்போ நாங்க பார்க்க போறோம். அவங்கதான் எங்களுடைய கேசவி. சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நான் செலக்ட் பண்ணதுக்கு கடும் சந்தோஷமா இருக்கேன். என்ன பாட்டுக்கு ப்ராக்டிஸ் தந்தது ஃபுல்லா அண்ட் அம்மா தான். அவ தான் எனக்கு எல்லா ப்ராக்டிஸும் எடுத்தவ. நான் சில வேளையில எனக்கு ஏலாமான்னு சொன்னாலும் அவ கஷ்டப்பட்டு எனக்கு ப்ராக்டிஸ் எடுத்து தருவாங்க. ஜஜஸ் கமெண்ட்ஸ். அழகா பாடுனீங்கம்மா, நல்ல குரல் வளம் உங்களுக்கு. நல்ல குரல் வளம், நல்ல டைமிங் சென்ஸோட அழகா அழகா பாடி இருந்தீங்க. Thank you ma'am. நிறைய பயிற்சி செய்றீங்களா? ஆமா ma'am. என் அம்மா தான் எல்லாத்துக்கும் எனக்கு எடுத்து தர பயிற்சி எல்லாம். அம்மாவுக்கும் நல்ல பாடல் தெரிவு செய்து கொடுத்ததுக்கு, பிள்ளைக்கு ஏத்த மாதிரியான பாடலை தெரிவு செய்து கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ச்சியா நல்ல பாட்டுகள் எடுத்து பாடணும் என்ன? ஓகே, இந்த வாரத்துக்கான எபிசோடோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் பல பேர் அடுத்தடுத்த வாரங்களில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி 4 எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது 4 ஸ்டூடியோ ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, அதிலிருந்து நாங்கள் சில பேரை செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். அந்த செலக்ட் பண்ண போகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நாங்கள் முதல்லருந்து சொல்லிக்கிட்டு இருக்க சீக்ரெட் ஜட்ஜ். அவர் தான் இவங்களை செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். ஸோ சீக்ரெட் ஜட்ஜ் யார் அப்படின்ற விஷயத்தையும் 4வது ரவுண்டில் நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரவுண்டில் உங்கள் எல்லாருக்குமே சூப்பரான சர்ப்ரைஸான விஷயம் வந்து
காத்திருக்கேன். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இப்படியே வந்து நாம் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு முதல்ல ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது எங்களுடைய இன்றைய தினம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இவ்வளோ நேரமாக நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு உட்காந்துருக்க இந்த குழந்தைகளுடைய பாடல்களுக்கு ரொம்ப நடுநிலைமையாக இருந்து ஜட்ஜ் பண்ணின எங்களுடைய ஜட்ஜஸுக்கு நன்றி. நன்றி ஸ்டான்லி. நன்றி. இந்த இன்றைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த சின்ன வயசில் அவங்க அறிஞ்சிருக்கிற அறிவு, இசை பற்றின அறிவு நிறைய இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஹம்சத்வனி, நீங்க சொல்லுங்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த குழந்தைகள் எல்லாம் நிறைய கொடுத்து வச்சவங்க இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடைச்சு இளம் வயதிலேயே அவங்களோட ஆளுமைகள் வந்து வெளியில வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு மேடை கிடைச்சிருக்குது. இந்த மேடையை சரியா பயன்படுத்தி கொள்றவங்க நிச்சயமா ஸ்டார் ஆவாங்க. உங்க ரெண்டு பேருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாம இன்றைய தினமும் எங்களுடைய டீம் லீடர்ஸ் நான்கு பேருக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் எங்களுடைய முக்கியமானவங்க எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா, அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் ஆரம்பித்த காலத்திலருந்தே அவங்களுடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்கள வழி நடத்துகிற எங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ஸ்பெஷலான தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இதை விட ஸ்டன்னிங்கான பர்ஃபார்மன்ஸஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட குரல் தேடல். இதெல்லாம் வராது அப்படி அப்படிலாம் இந்த இந்த பாடியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் பண்ணணும். தர்ஷன் எங்க தர்ஷன்? 100 கோடி